वांग मे मनसि प्रतिष्ठिताम्। मनो मे वाचि प्रतिष्ठितम्। आविरावीर्मये धीम् वेदस्य महानिस्तः। श्रुतं मे मा प्रकाशीः। अनेनादिते नाहो रात्रान् संतधामि। ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु मा अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। மூன்று அத்தியாயங்களுடன் கூடிய இந்த உபனிஷத்தில் முதல் அத்தியாயத்தில் மூன்று பகுதிகள், மூன்று செக்ஷன்ஸ் இருக்கின்றன. அதில் முதல் செக்ஷன், முதல் பகுதியை நாம் பார்த்து முடித்துள்ளோம். அந்த முதல் பகுதியின் சாராம்சத்தை பார்த்து முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது பகுதி, இரண்டாவது செக்ஷனுக்கு நாம் செல்லலாம். நாம் பார்த்தோம், இந்த உபநிஷத்தினுடைய ஆரம்ப வாக்கியமும் உபதேசத்தினுடைய இறுதி வாக்கியமும் மகா வாக்கியம் என்று பார்த்தோம். உபநிஷத்தே அதுதான், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ர ஆசி. அதில் ஆத்மா வை இதம், இதுதான் உபனிஷத்தினுடைய துவக்கம். இங்கு துவக்கத்திலேயே உபனிஷத்தினுடைய மைய கருத்து புகட்டப்பட்டு விட்டது. சில உபனிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கதையில் துவங்கி, கட்டோபனிஷத்துல எல்லாம் கதையில் ஆரம்பித்து ரொம்ப தூரத்துக்கு பிறகுதான் ந ஜாயதே முரியதே வா விபச்சித்னு ஆத்ம தத்துவம் துவங்கும். ஆனால் இங்கு துவக்கமே மகா வாக்கியம். இதில் ஆத்மாவை இதம் என்ற வாக்கியமானது, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த அனைத்து உலகமும் மித்யா, வெறும் தோற்றம், அனுபவத்திற்கு உள்ளது உண்மையில் இல்லை, நான் ஆத்மஸ்வரூபமாக இருப்பவன், சத்தியமான சொரூபம், நானே பிரம்மன், அகம் பிரம்ம. இதுதான் உபநிஷத்தினுடைய உபதேச வாக்கியம். அனுபவிக்கின்ற இந்த உலகம் பொய், இதை அனுபவிக்கின்ற ஆத்மஸ்வரூபமே உலகத்திற்கும் ஆதாரம். உடலுக்கு எந்த ஒரு அறிவு சொரூபம் ஆதாரமோ அதே அறிவு சொரூபந்தான் உலகத்திற்கும் ஆதாரம். இதுதான் உபநிஷத்தினுடைய சாராம்சம். பிறகு இந்த உபதேசத்திற்கு பிறகு ச ஈக்ஷத லோகான்னு சிருஜா இதி, இந்த பகுதியிலிருந்து இந்த சிருஷ்டியானது துவங்குகின்றது. இப்போ நம்ம வந்து இந்த உலகத்தை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை உடனடியாக அல்லது முதல் தரப்பிலேயே இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறத எப்படின்னு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆகவே
இதை வந்து இருக்கிறதாக, ஏதோ ஒரு பிரம்மத்திடமிருந்து தோன்றியதாக எல்லாம் கூறி இந்த உலகம் தோன்றியது, இப்படியெல்லாம் தோன்றியதுன்னு சொல்லி, பிறகு கடைசியில இந்த உலகம் வந்து மித்தியா, இது வெறும் தோற்றம். இப்ப உலகம் தோன்றியதுன்னு சொல்லி இறுதியில இது தோற்றம் அப்படின்னு நம்ம முடிப்போம். தோன்றியதற்கும் தோற்றத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தோன்றியதுன்னா என்ன? உண்மையிலேயே வந்தது. தோற்றம்னா என்ன? நம்ம கண்ணுக்கு தெரியுது, அங்க கிடையாது, வெறும் கண்ணுக்கு தெரிகிறது. அப்ப தோன்றியதுன்னு சொல்வது வந்து சிருஷ்டி, தோற்றம்னு சொல்வது வந்து அபவாதம், அல்லது அதுதான் உபதேச வாக்கியம். அந்த சிருஷ்டியானது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. மற்ற உபநிஷத்திலையும் அந்த சிருஷ்டி எல்லாம் கிரமமா இருக்கும்னு பார்த்தோம். எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த உலகம் தோன்றியதுன்னெல்லாம் உபநிஷத்துக்கள் கோரும். இங்கெல்லாம் அட்வான்ஸ்ட் அதெல்லாம் இல்லாம இந்த 14 லோகங்களும் தோன்றின. இப்போ மகா வாக்கியத்திற்கு பிறகு இந்த பகுதியில் வந்த அடுத்த கருத்து லோக சிருஷ்டிகி. லோக சிருஷ்டிகினா ஜீவர்கள் வாழக்கூடிய இடமான 14 லோகங்களும் தோன்றின. இப்போ இந்த பூலோகம் இருக்கு, இதில் ஜீவர்கள் வாழ முடியும். அதே போல பூலோகத்திலிருந்து அதிக இன்பத்தை கொடுக்கின்ற 7 லோகங்கள், துன்பம் அதிகமாக இருக்கின்ற 7 லோகங்கள்னு 14 லோகங்கள். பிறகு அதை தொடர்ந்து நம்ம பார்த்த கருத்து, இந்த லோகம்னு ஒன்று வந்தால் இந்த லோகத்தை பாதுகாக்க லோக பால சிருஷ்டி, அதாவது தேவதா சிருஷ்டி, தேவதைகள் எல்லாம் தோன்ற வேண்டும் என்று தேவதையினுடைய சிருஷ்டி வந்தது. இப்போ லோக சிருஷ்டி, லோக பால சிருஷ்டி, தேவதைகள். இப்போ அந்த அதற்கு பிறகு ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இந்திரியங்கள் என்ற தத்துவங்கள் இருக்கின்றது. இப்போ நம்ம வந்து அறிவை அடைய 5 இந்திரியம், செயல்பட 5 இந்திரியம் சொல்லி, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அதாவது பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி, சுவைக்கிற சக்தி. அந்த சக்தி எந்த இடத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அதை கோளகம்னு பார்த்தோம். அப்படி கோளகங்கள், இந்திரியங்கள், பிறகு அந்த சக்தியை கொடுக்கின்ற தேவதைகள், இந்த சிருஷ்டியெல்லாம் பேசப்பட்டது. இப்போ சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது ஜெகத் சிருஷ்டி, அந்த ஜெகத்தை அனுபவிக்கின்ற ஜீவ சிருஷ்டி, இந்த இரண்டும் தோன்றின. இப்போ முதல் செக்ஷன் நம்ம பார்த்து முடித்ததில் உபனிஷத்து இறுதியில் என்ன ஞானத்தை நமக்கு போதிக்க வேண்டுமோ அதை ஆரம்பத்தில் போதித்து, பிறகு அதில் தான் உபனிஷத்தை கன்க்ளூட் பண்ண போகுது, முடிவுரை செய்ய போகின்றது. பிறகு நமக்கு அந்த ஆரம்பத்திலும் முடிவிலும் சொன்ன கருத்து புரியணுங்கிறதுக்காக, உபதேசத்தினுடைய விஸ்தாரத்திற்காக இந்த உலகம் தோன்றியது, இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற ஜீவனும் தோன்றினான். அப்ப இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம்னா, ஜீவ ஜெகத் சிருஷ்டி, அதான் நமக்கு சாரம். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல என்ன முடிஞ்சிருக்குன்னா, உலகம் தோன்றியாச்சு, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜீவன் தோன்றியாச்சு. இப்போ ஜீவ ஜெகத் சிருஷ்டியுடன் நம்ம வந்து முதல் செக்ஷனை முடித்தோம். இனி வந்து முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது செக்ஷன், அதை இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஸ்ருஷ்டா அஸ்மின் மகத்யர்ணவே ப்ராபதன் தம் அசனா பிபாசாப்யாம் அன்வவார்ஜதே தா ஏனம் அப்ருவன் ஆயதனம் ந ப்ரஜானீஹி யஸ்மின் ப்ரதிதிஷ்டிதாஹ அன்னம் அதாம இதி.
இந்த இரண்டாவது பகுதியில் என்ன சாராம்சம் பேசப்படுகிறது என்று பார்த்துவிட்டு பிறகு மந்திரத்திற்குள் செல்லலாம். ஜீவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த ஜீவர்கள் அனுபவிக்கின்ற இந்த உலகம், ஜீவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகமும் படைக்கப்பட்டு விட்டது. இந்த அளவு நம்ம வந்திருக்கோம். இந்த ஜீவர்கள் படைக்கப்பட்டார்கள்ங்கிற இடத்துல தேவதைகள் படைக்கப்பட்டார்கள்னு நம்ம பார்த்தோம். தேவதா சிருஷ்டியை நம்ம பார்த்தோம். அந்தந்த கோலகங்களுக்குள் இருக்கின்ற இந்திரியங்களுக்கு உரிய தேவதைகள் எல்லாம் தோன்றினார்கள்னு பார்த்தோம். இப்ப இந்த பகுதியினுடைய மைய கருத்து சம்சார சிருஷ்டி. அனைத்து ஜீவர்களும் சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள். அதுதான் இந்த செக்ஷனுடைய சென்ட்ரல் தீம், மைய கருத்து. படைக்கப்பட்ட ஜீவர்கள் சம்சாரிகள் ஆனார்கள், சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள். அதுதான் இங்க பாயிண்ட். சம்சாரத்துல வீழ்ந்தால்தானே மோக்ஷத்துக்கு வந்து நம்ம வழி தேட முடியும். அப்படி சம்சார கதி, சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள். இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஜீவர்கள்ங்கிற இடத்துல தேவதைகளும் ஜீவர்கள் தான், அந்த தேவதைகளும் நம்மை போல சம்சாரிகள் தான். நாம எப்படி ஒரு சம்சாரியா இருக்கிறோமோ, அதாவது இன்ப துன்பத்தில் ஆழ்ந்து நம்ம கேட்டா நீ பூர்ணமா இருக்கிறையான்னு கேட்டா நம்ம அப்படி இருக்கிறதாக சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னாலும் கூட ரெண்டு முறை திருப்பி கேட்டோம் அப்படின்னா க்வெஸ்சன் மார்க் போட்டுரும். நிஜமாலுமே சந்தோஷமா இருக்கியா, நிஜமாலுமே சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா அஞ்சு முறை கேட்டா உடனே கோபம் வந்துடும். நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு கோபப்பட்டு துக்கத்தோட சொல்லுவோம். அப்ப நமக்கு பிரத்யக்ஷமா தெரியும், ஜீவர்களாகிய நாம் முழுமையான நிறைவில் இல்லை, அவ்வப்பொழுது துயரப்பட்டு இருக்கோம். உடனே தேவதைன்னு நினைச்ச உடனே நமக்கு என்ன தோன்றும், பேசாம தேவதையா பிறந்திருந்தா இந்த மாதிரி நடக்க வேண்டியது இல்லை, பஸ்ல நின்றுட்டு வர வேண்டியது இல்லை, அப்படியே பறந்து போகலாம், பறந்து வரலாம். தேவலோகத்துல எப்பொழுது பார்த்தாலும் மியூசிக் சேனல் தான் ஓடிட்டு இருக்கும், நடனமும் நாட்டியமும் இசையும் தான், அப்படி ஜாலியா இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றும். இங்க உபனிஷத் நமக்கு என்ன போதிக்கின்றது, அந்த தேவதைகளும் சம்சாரிகள் தான். சம்சாரின்னு சொன்ன எல்லாமே ஜீவன் ஒருத்தன் பிறந்துட்டான்னா ஜீவ சிருஷ்டி என்றால் அந்த தேவதைகளும் சம்சாரிகள் தான். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் வேணும்னா, இந்த ஏழையா இருக்கிறவன் வந்து செல்வந்தனை பார்த்து பகவான் நம்ம அப்படி பிறக்காம வச்சுட்டாரு, அவனுக்கு இவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு நம்ம தேவதையை பார்த்து சந்தோஷமா இருக்கிறது கற்பனை பண்ணது போல, ஏழை வந்து செல்வந்தனை பார்த்துட்டு பொறாமப்படுவான். இந்த செல்வந்தர்கள் இருக்காங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பேசாம நடுத்தரத்துல பிறந்திருந்தா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கலான்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய துக்கம், செல்வம் இருக்கு அதனால அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி செல்வம் இல்லாதவன் சொல்றான். செல்வம் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் செல்வம் எப்படி துக்கத்தை கொடுக்கும், அந்த பொருளே எப்படி நமக்கு துயரத்தை கொடுக்கும்னு சொல்லி. இது இவருக்கு புரியாது, அது அவருக்கு புரியாது. அப்படி ரெண்டு பேரும் புரிந்து கொள்ளாமல் ஒருவரை ஒருவரை பார்த்து நீ பரவாயில்ல நீ பரவாயில்லன்னு சொல்வார்கள். அப்படி அல்ல, எல்லா ஜீவராசிகளும் சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள். ஈஸ்வரனை தவிர, பிறகு ஞானத்தை அடைஞ்ச ஞானியை தவிர அனைத்து ஜீவராசிகளும் சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள். அது வந்து இங்கு முக்கியமா குறிப்பிடப்படுகின்ற கருத்து. தேவதைகளும் சம்சாரிகள் தான். இத நம்ம வந்து இன்னமும் பெருசா சொல்ற மாதிரி இருக்கே, சின்ன விஷயம்தானே அப்படின்னு நமக்கு தோன்றலாம். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்ம எல்லா சம்சாரிகள்னா சொர்க்கலோகத்தில் இருப்பவர்களே சம்சாரிகள் என்றால், இந்த லோகத்துல வாழ்கின்ற அனைத்து ஐஸ்வர்யத்தை ஒருவன் அடைந்தாலும் அவன் சம்சாரியாகத்தான் இருப்பான். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், இதெல்லாம் நடந்துருதுன்னா எனக்கு அவ்வளவுதான் ரிலீஃப், இங்க ஒரு ஃபிளாட் வாங்கிடணும், ப்ரமோஷன் வந்துடணும், பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு போயிடணும்,
அப்புறம் வேற நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில ப்ராப்ளத்தை எல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம டிக் பண்ணிடுவோம், இதெல்லாம் சால்வ் ஆயிடுதுன்னா ஓகேன்னு நினைப்போம். அங்க ஒன்னு சால்வ் ஆகாக இனி ஒன்று புதுசா உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். அதாவது புதுசா நமக்கு தெரியாத ப்ராப்ளம் உற்பத்தி ஆயிட்டு இருக்கும், அது நமக்கு தெரியாது. இங்க டிக் ஆக ஆக இனி ஒன்று வேற வந்துட்டு இருக்கும். லைஃப்னு சொன்னாவே ப்ராப்ளத்துக்கு மேல ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடம் வேணும், துணி வேணும், சாப்பாடு வேணும், அதில் நான் திருப்தியாக இருப்பேன்னா பேசாமல் நம்ம ரெட் ஹில்ஸுக்கு போயிடலாம். அங்கே புது ஜெயில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஃபேன் எல்லாம் இருக்குது. காரணம் என்ன, வேலைக்கு நல்ல சாப்பாடு, இப்போல்லாம் ரூல்ஸ் வந்திருக்கு, கைதிகளுக்கு ஒழுங்காக சாப்பாடு போடணும்னு சொல்லி. அதை நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியே இருக்கிறத விட தண்டனைன்னு நினைக்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு இருக்கிற இடம், உணவு, உடை மட்டும் இருந்தாலும் நம்ம திருப்தியாக இல்லை, அதே சமயத்தில் வந்து அது இல்லாமல் இருந்தாலும் திருப்தியாக இல்லை. அப்போ அந்த அதிருப்திங்கிற சம்சாரமானது எல்லா ஜீவனிடத்திலும் இருக்கின்றது. அதுதான் இங்கு முக்கியமாக நமக்கு புகட்டப்படுகின்ற கருத்து. அதாவது படைக்கப்பட்ட தேவதைகள், அதாவது ஜீவர்கள் சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள். அதான் இங்கே ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். அந்த வாக்கியத்தை படிச்சுட்டு பிறகு வந்து மீண்டும் நம்ம விசாரம் பண்ணுவோம். தாகா ஏ தாகா தேவதாகா சிருஷ்டாகா. சிருஷ்டாகான்னா படைக்கப்பட்டு விட்டது. யார்னா தேவதாகா, தேவதைகள். ஏ தாகா தாகான்னா அந்த இந்த தேவதைகள் படைக்கப்பட்டு விட்டன. இங்க தேவதைகள்ங்கிற வார்த்தையில அனைத்து ஜீவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் படைச்சாச்சு, 14 லோகங்களும் படைக்கப்பட்டு விட்டது. அந்த லோகத்தில் இருந்து லோகத்தை அனுபவிக்க கூடிய உணர்வுடைய ஜீவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். சரி, படைச்ச ஜீவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்கின்றான், அடுத்த வாக்கியம் தான் நமக்கு முக்கியம். அஸ்மின் மகதி அர்ணவே பிராபதன். பிராபதன்னா வீழ்ந்தார்கள், இந்த இடத்துல அடைந்தார்கள் அல்லது வீழ்ந்தார்கள். எதில் வீழ்ந்தார்கள், அஸ்மின் இந்த மகதி அர்ணவே. மகத்தி அர்ணவேனா பெரிய சம்சார சாகரத்தில், சம்சார கடலில் வீழ்ந்தார்கள். நம்மளுடைய வீழ்ச்சி இப்போ பேசப்படுது. அதாவது படைத்தவுடன் நம்ம சந்தோஷமாக சிரிச்சுட்டு இல்லையா, எந்த குழந்தை பிறந்த உடனே சிரிச்சுட்டு பிறக்குது. ப்ரைவேட் அது அழுகலைன்னா டாக்டர் அழ வைப்பார், அழுகலைன்னா எல்லாத்துக்கும் அழுக வந்துடும், குழந்தை பிறந்து அழுகலையேன்னு சொல்லி. அப்போது அது அழுதாதான் நம்ம மற்றவங்களாம் சந்தோஷப்படுவார்கள். அப்படித்தான படத்துலையெல்லாம் காட்டுவாங்க, குழந்தை பிறந்திருக்கான்னு அழுகிற சத்தம் வந்துடும். அப்படின்னா அழுக அழுது இந்த உலகத்திற்கு வருகின்றார்கள், அல்லது உலகத்துக்கு வந்த உடனே முதல் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா அழுகதான். அல்லது முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, அஸ்மின் மகத்யர்ணவே, இந்த பெரிய சம்சார கடலில் தேவதைகள் எல்லாம் வீழ்ந்தார்கள், சம்சாரத்தை அடைந்தார்கள். இப்ப இந்த சம்சாரம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். நம்ம இந்த சம்சாரம்ங்கிற வார்த்தை இலக்கணப்படி என்ன அர்த்தம், வேதாந்தத்தில் என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும். லௌகிகத்தில் என்ன அர்த்தம்னு தெரியும். சம்சாரம்ங்கிற வார்த்தைக்கு மனைவின்னு ஒரு அர்த்தம் கூட இருக்குது, அது வந்து லௌகிக அர்த்தம். பட் வந்து சம்சாரகங்கிறதுக்கு இலக்கணப்படி பொருள் வந்து சம்யக் சரதி. சரதினா அங்கு இங்கும் போகிறான், சம்யக்னா நன்கு அங்கும் இங்கும் அலைகின்றான், அலைதல் அப்படின்னு அர்த்தம். நன்கு அலையறான், அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கான், சுத்தரான் அர்த்தம். ஊர் சுத்துகின்றான் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் வந்து உலகம் சுத்துகின்றான், மேல லோகம் போறான், இறந்ததுக்கு அப்புறம் கீழ் லோகம் வர்றான், அப்படி சுற்றுகின்றான், அலைகின்றான் அர்த்தம். இது வந்து இலக்கணப்படி. பட் வேதாந்தத்துல சம்சாரகங்கிற வார்த்தைக்கு நம்ம பலமுறை உபநிஷத்துல எல்லாம் பார்த்திருக்கிறோம், இது வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி வச்சுக்கோங்க. சம்சாரகங்கிற சொல்லுக்கு நம்ம பார்த்த பொருள் என்ன, மனதில் அனுபவிக்கின்ற நிறைவின்மை.
சில வார்த்தைகள்லாம் பல வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு மனசுல நன்கு பதிஞ்சிருக்கணும். அது அதனாலதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம். இப்ப ஈஸ்வரனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டா ஜெகத்காரணம்னு மனசுல பதிஞ்சிருக்கிறோம்னு சொன்னோம். அதே போல சம்சாரக அப்படின்னா வேதாந்திக் டிக்ஷனரியில அதுக்கு அர்த்தம் வந்து மனதில் அனுபவிக்கின்ற நிறைவின்மை. மனது விழிச்சிருக்கும் பொழுது சில சமயம் அந்த நிறைவின்மை வெளிப்படும், சில சமயம் அந்த நிறைவின்மை வெளிப்படாது. தற்காலிகமா நிறைவின்மை வெளிப்படாம இருக்கும், ஆனா கான்ஸ்டன்டா பொதுவா இருக்கிற ஒரு நிறைவின்மை. அந்த நிறைவின்மை தான் பல கோணத்துல வெளிப்படும், பொறாமையா வெளிப்படும். இப்ப வந்து மனசு நிறைஞ்சு இருந்துச்சுன்னா நமக்கு பொறாமை கண்டிப்பா வராது. பொறாமைன்னு ஒண்ணு வருது, அதுக்கு லோக்கல் லாங்குவேஜ் என்ன, வைத்தறிச்சல் சொல்றமே, அது வருதுன்னு சொன்னா எப்ப வயிறு எரியும்னா காலியா இருந்தா தான். வயிறு நிறைய இட்லி இருந்ததுன்னு வச்சுக்கோமே, எப்படி எரியும்? அதே போல இங்க மனசு நிறைஞ்சு இருந்ததுன்னா யாரை பார்த்து நம்ம பொறாமப்படுவோம்? எங்கிட்ட இல்லாததான் மத்தவங்கிட்ட இருக்கு. எங்கிட்டயே நிறைஞ்சிருக்கும் போது நம்ம பொறாமப்பட மாட்டோம். அதே போல கோபப்படுவது, இப்படி பல விதமா அது எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்ப சம்சாரத்தினுடைய எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு, அது வந்து மனுஷனுக்கு மனுஷன் நேரத்துக்கு நேரம் மாறுபடும். ஆனா சம்சாரம் அப்படிங்கிறது மனதில் உள்ள நிறைவின்மை. இந்த நிறைவின்மைய வந்து நம்ம வந்து நிறைச்சிட்டு இருக்கிறோம், விதவிதமான சாதனைகள்ல நிறைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது நிறைக்க முடியாது. சாஸ்திரம் சொல்லுது ஒரே ஒரு சாதனை மூலமாகத்தான் நிறைக்க முடியும். அது வந்து ஆத்ம ஞானம். தன்னை பற்றிய ஒரு ஞானத்தினாலதான் நிறைக்க முடியும். மீதியெல்லாம் என்னன்னா தற்காலிகமா நிறைக்கலாம், பிறகு மீண்டும் அந்த நிறைவின்மை நமக்கு ஏற்படும். இதற்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திருக்கிறோம். வயிறு காலியா இருந்தா அதை நிறைக்கணும் அப்படின்னா உணவை கொடுத்து நிறைக்கிறோம். எவ்வளவு நேரம்னா சில மணி நேரங்கள், பிறகு மீண்டும் அந்த வயிறு காலி ஆயிடுது. அதே பிரின்சிபிள் தான் மனம். மனசு வந்து ஒரு பொருள் மீது ஆசைப்படுது. இந்த ஆசை அப்படின்னு மனசுல வந்தாவே மனசு வந்து நிறைவின்மையில் இருக்குன்னு அர்த்தம். எப்படி மனசு நிறைஞ்சிருந்தா பொறாம வராதோ, அதே போல மனசு நிறைஞ்சிருக்கும் போது ஆசையும் வராது. இப்ப ஆசைப்படும் போது எனக்கு இந்த பொருள் வேண்டும்னு சொன்னாவே ஐ எம் நாட் ஹாப்பி வித்தவுட் தட் ஆப்ஜெக்ட். எனக்கு அந்த பொருள் இல்லாம நான் திருப்தியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப வந்து எனக்கு ஒரு அதிருப்தி வந்ததுனால நான் அந்த அதிருப்தியை நிறைவு செய்யறதுக்கு ஆசைப்பட்டு அந்த பொருளையோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், எனி திங், அது படிப்பா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த நிறைவின்மையை நீக்குவதற்காக நான் என்ன பண்றேன், ஆசைப்பட்டு அந்த பொருளை அடைகின்றேன். அடைஞ்ச உடனே அந்த நிறைவின்மை நிறைக்கப்படவில்லை, நிறைவின்மையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஆசை தான் நிறைக்கப்படுகிறது. நிறைவின்மை நிறைஞ்சிட்டா அப்புறம் பிரச்சனை இல்லையே, அது நிறைக்காமல் அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆசை நிறைவேறுகிறது கொஞ்ச நேரம், பிறகு மீண்டும் அந்த மனதுக்கு ஒரு பசி வந்து விடுகின்றது. வயிற்றுக்கு இருக்கிற பசி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பசி, மனதுக்கு இருக்கிற பசி தான் அந்த தாகம் தான் நம்ம வந்து நிறைவின்மை சம்சாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த உடலுக்கு இருக்கிற பசி நம்ம மரண காலம் வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கோம். மனதிற்கு இருக்கிற பசி மரண காலம் வரை, மரணத்திற்கு பிறகு இருக்கு. ஏன்னா மரணத்துக்கு பிறகு மனசு இருக்கு, அதை ஒரே ஒன்றுனாலதான் நிறைக்க முடியும். அதுதான் ஆத்ம ஞானம். நான் இந்த மனசே அல்ல அப்படிங்கறதுனாலதான் நிறைக்கும். நான் மனசுன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பசி எனக்கு, நான் மனசு இல்லைன்னு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய பசி எனக்கல்லாது மனசுக்குன்னு நான் கொஞ்சம் விலகி பார்க்கணும். அதை கொடுக்கிற ஞானம் வரை இந்த மன பசி உடல் பசி இருந்துட்டு தான் இருக்கும். இந்த உடலுக்கு வர்ற பசிங்கிறது தான் நிறைவின்மைன்னு நம்ம சொல்றோம். இப்ப சம்சாரம்ங்கிற வார்த்தையினுடைய பொருள் மனதில் உள்ள நிறைவின்மை. இந்த நிறைவின்மையினுடைய வெளிப்பாடு, இந்த நிறைவின்மைய நம்ம என்னன்னு சொல்லலாம், அபூர்ணதா அப்படின்னு சொல்லலாம். பூர்ணதா அப்படின்னா பூர்ணம் அப்படின்னா நிறைஞ்சிருக்கிறது, அபூர்ணதா அப்படின்னா நிறைவின்மை.
இந்த அபூர்ணத்தினுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து காமக. காமகன்னு சொன்னா ஆசை, ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்படுறது. அது தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கலாம், தர்மத்துக்கு உட்படாமல் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம இப்ப ஜென்ரலா பேசுறோம், ஆசைன்னு சொன்னாவே காமகன்னு சொன்னாவே உடனே அது அதர்மம்னு எடுத்துக்க கூடாது. எனக்கு உபனிஷத் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அதுவும் காமக தான், எல்லாமே ஆசை தான். சரி, இந்த ஆசையினுடைய அடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன? எத்தனையோ ஆசைகள் மனசுல இருக்கு. எந்த ஆசை திருடமா இருக்கோ, உறுதி அடைகிறதோ, எந்த ஆசைக்கு ஸ்ட்ரென்த் வந்துருதோ, அந்த ஆசை வந்து தேர்ட் ஸ்டேஜ் கர்மமா வெளிப்படும். காமக டு கர்ம, கர்மன ஆக்டிவிட்டி, செயல், எஃபர்ட். அதாவது மனசுல ஒரு நிறைவின்மை, இந்த நிறைவின்மையினுடைய வெளிப்பாடு ஆசை, ஆசையினுடைய விளைவு கர்ம, ஆக்ஷன், செயல். அதனாலதான் நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆசையும் இல்லைன்னா பேசாம இருக்கலாம். ஆசைன்னு உள்ள வந்துட்டா செயல்பட்டு தான் ஆகணும். சரி, செயலினுடைய விளைப்பாடு என்ன, கர்மத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா திருஷ்ட அதிருஷ்ட பலம். செயலினுடைய ப்ராடக்ட் விளைவு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத பலன். அடுத்த செயின், அடுத்த லிங்க், திருஷ்ட அதிருஷ்ட பலம். திருஷ்ட பலம்னா கண்ணுக்கு தெரிகிற பலன், அதிருஷ்ட பலம்னா கண்ணுக்கு தெரியாத பலன். இந்த திருஷ்டாதிருஷ்ட பலனைத்தான் நம்ம வந்து பாப புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். பாபம் புண்ணியம்ங்கிறது அதிருஷ்ட பலன், கண்ணுக்கு தெரியாது. நீ வந்து தானம் பண்ணா உனக்கு புண்ணியம் வருமேன்னு சொன்னா அந்த புண்ணியத்தை காட்டு அப்படின்னா காட்ட முடியுமோ? இனியொருத்தனுடைய பொருளை திருடுனா உனக்கு பாவம் வரும்னா பாவத்தை காட்டுன்னா காட்ட முடியாது. அப்போ அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத ஆனால் வரக்கூடிய பலன், அதுதான் பாபம் புண்ணியம். சரி, இந்த பாப புண்ணியம் என்ன பண்ணும் அப்படின்னா, பாப புண்ணியம்ங்கிற பலன் நம்மிடத்தில் இருந்தால் அது வந்து இன்ப துன்பங்களை கொடுத்து தான் கழியும். புண்ணியம் வந்து இன்பத்தை கொடுத்து தீரும், பாபம் வந்து துக்கத்தை கொடுத்து தீரணும். அப்போ பாப புண்ணியம்ங்கிற ஒரு பலனை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சுக துக்கத்தின் மூலமாகத்தான் கழிக்க முடியும். சரி, சுக துக்கத்தை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த ஜீவன்? சுக துக்கத்தை அனுபவிக்கணும்னா சரீரத்தை எடுத்தாக வேண்டும், உடம்பை எடுத்தா தான் சுக துக்கத்தை அனுபவிக்க முடியும். காரணம், ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்தோட கிராஸ் வேர்ல்டோட கான்டாக்ட் பண்ணணும்னா அவனுக்கு கிராஸ் பாடி தேவை. ஸ்தூலமான பாடி இருந்தால் தான் இந்த ஸ்தூலமான இந்த உலகத்தோட நம்ம வந்து இணக்கம் வச்சு இன்ப துன்பத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு ஜீவன் இருக்கான், ஜீவன்னா மனசுன்னு புரிஞ்சுக்குவோம். ஒரு மனதை உடைய ஜீவன் வந்து ஏசி சுகத்தை அனுபவிக்கணும்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஃபிசிக்கல் பாடி வேணும். ஒரு ஜீவன் இருக்கான், அவனுக்கு உடம்பில்லை, அவன் வந்து பிசாசா இருக்கான்னு வச்சுக்குவோமே. பிசாசு ஏசி ரூம்குள்ள போனா என்ன, அல்லது ஃபேக்டரி ரூம்ல போனா என்ன, அதுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. அப்போ ஒரு பிசாசு வந்து ஏர் கண்டிஷன் அனுபவிக்கணும்னா அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜீவனை பிடிச்சாகணும், அப்பதான் அந்த ஏர் கண்டிஷனை அதை அனுபவிக்க முடியும். அதே இது துக்கத்தை அனுபவிக்கணும், ஹில் ஸ்டேஷன்ல போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னா அங்க போய் யாரையாவது பிடிச்சாகணும், இல்ல அங்க இருக்கிற ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தாகணும் ஒழுங்கா வரணும்னா, இல்ல கொஞ்ச நாள் பிடிக்க முடிஞ்சதுன்னா யாரையாவது பிடிச்சாகணும். அப்போ வெறும் மனதுடன் கூடிய ஜீவன் வந்து ஒரு ஸ்தூல சரீரத்தை எடுத்தா தான் அதன் மூலமா அவன் சுகதுக்கத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும். ஏர் கண்டிஷன்ல இன்பத்தையும் வேற எங்காவது துன்பத்தையும் அனுபவிக்க முடியும். அப்ப சரீரம் இப்ப எப்படி வந்திருக்கு? அபூர்ணம்ங்கிறது மனசுல இருக்கு, மனதில் இருக்கிற நிறைவின்மை அபூர்ணம்னு சொல்றோம். அந்த மன நிறைவின்மை ஆசையா வெளிப்பட்டு, செயலா வெளிப்பட்டு, பாப புண்ணியம்ங்கிறத கொடுத்து, இன்ப துன்பம் கொடுக்க வேண்டிய பாப புண்ணியத்தை கொடுத்து அதன் மூலமா சரீரம் கிடைக்கிறது. இப்போ ஒரு ஜீவனுக்கு என்ன ஆச்சு?
மனதை உடைய ஜீவனுக்கு சரீரம் கிடைச்ச உடனே அந்த சரீர அபிமானத்தின் மூலமாக அவன் என்ன பண்றான், சுகதுக்கத்தை அவன் அனுபவிக்கின்றான். பிறகு அவனுக்கு அதே மனசுதான் இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா அதே அபூர்ணம்தான் இருக்கு. மீண்டும் சரீரத்துல என்ன பண்றான், வெறும் உடம்பை எடுத்து அக்கௌண்ட்டை டேலி பண்ணிட்டு போறதுக்கு பதிலா, சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு போறதுக்கு பதிலா, சில பேர்த்துக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு பதுவா இந்த கிரெடிட் கார்டு வந்தாலும் வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா அதுக்கு மேல இவன் பர்ச்சேஸ் பண்றான். அப்படி வெறும் பாப புண்ணியத்தை மட்டும் செலவு பண்றதுக்கு பதுவா இவன் என்ன பண்ணிடுறான், புதிதான் அதே சரீரத்துல பாப புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றான். இந்த உடம்பு எதுக்கு வந்துச்சுன்னா, இருக்கிற பாப புண்ணியத்தை தீர்த்துட்டு வாழ்ன உடம்ப கொடுத்தா இவன் என்ன பண்றான்னா கடன் வாங்கிட்டு வர்றான். அந்த பாப புண்ணியம் இருக்கிறதுக்கு மேல சம்பாரிச்சுக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா மீண்டும் அந்த ஜீவனுக்கு சரீரம் தேவைப்படுது. கிடைச்ச சரீரத்தை வச்சுட்டு மீண்டும் அதிக பாப புண்ணியத்தை சேர்த்து கொள்றான். இந்த சைக்கிள், இதிலிருந்து அவன் எப்படி விடுதலை அடைவான், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜீவன் வந்து இந்த உபநிஷத்தை வர்ணிக்க போகுது, எப்படி இனி ஒரு சரீரத்துக்குள்ள போய் தாய் தந்தையினுடைய சரீரத்துக்குள்ள எல்லாம் போய் அவன் எப்படியெல்லாம் அவஸ்தப்படுறான்னெல்லாம் இந்த உபநிஷத் விளக்க போகின்றது. இப்போ வந்து ஒரு ஜீவன் பசி, மனதில் ஏற்பட்ட பசி அதுதான் நிறைவின்மை, உடல்ல ஏற்படுற பசிங்கிறது அது ஒரு அதுவும் நிறைவின்மை தான். அந்த பசியின் காரணமாக இவன் சம்சாரியாக இவ்விதம் இருக்கின்றான். இப்ப நம்ம பார்த்தது வந்து சம்சார சக்கரம், சம்சாரம் எப்படி ஒரு சக்கரமா இருக்கு, இதுதான் நம்முடைய ரியல் பயோடேட்டா. யாராவது நம்மளுடைய பிரசியூம் பயோடேட்டா என்னன்னு கேட்டா இதைத்தான் கொடுக்கணும். இதை கொடுத்தா வேலை கிடைக்காது, அது வேற விஷயம். ஆனா நம்முடைய உண்மையான பயோடேட்டா இதுதான், நீங்க யாரு எங்கிருந்து வந்தீர்கள் அப்படின்னா இதுதான். இது நம்ம எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறதுனால இது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கிற பயோடேட்டா என்னன்னா தேவதை முதல் கொண்டு தேவலோகத்தில் இருக்கிற தேவதையில் ஆரம்பிச்சு எறும்பு வரை உள்ள அனைத்து ஜீவர்களினுடைய நிலை என்னன்னா மனதில் தோன்றுகின்ற அபூர்ணதா, நிறைவின்மை, பசி. பசியத்தான் நிறைவின்மைன்னு சொல்றோம். பிறகு வந்து அதனுடைய வெளிப்பாடான ஆசை, ஆசையிலிருந்து செயல், செயலிலிருந்து பாப புண்ணியம், பாப புண்ணியத்தின் விளைவாக உடல், இந்த ஸ்தூல உடல். உடலை கொண்டு மீண்டும் பாப புண்ணியத்தை செய்கின்றான். காரணம் என்னன்னா இந்த உடலை அபிமானிக்கும் போது அதே நிறைவின்மை அவனுக்கு தொடர்கின்றது. இனி அடுத்த கேள்வி, ஜீவனுடைய இந்த சம்சாரம் இருக்கே, இந்த சம்சார சக்கரம், அதனாலதான் சம்சாரகங்கிற வார்த்தை. இவன் இப்படியே சுழன்று கொண்டு இருக்கின்றான், அலைந்து கொண்டு இருக்கின்றான். ஒரு உடம்பு எடுக்கிறான், பாப புண்ணியத்தை புதுசா சேர்த்துக்கிறான், பழைய பாப புண்ணியத்தை கழிக்கின்றான், மீண்டும் வேறு உடலை எடுக்கின்றான். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜீவனிடம் இருக்கின்ற சம்சாரம், நம்முடைய அடுத்த கேள்வி, ஜீவனுடைய சொரூபமா, ஜீவனுடைய நேச்சரா அப்படின்னு கேட்கிறோம். ஜீவனுடைய சொரூபமா இருந்தா எக்காலத்திலையும் அதிலிருந்து விலகவே முடியாது. தலை வந்து நம்முடைய சொரூபம், அதனால தலையை நம்ம விட்டுட்டு வரவே முடியாது. ஆனா ஹெல்மெட் நம்மளுடைய சொரூபம் அல்ல. காரணம் என்ன, அதை மாட்டிக்கிறோம், தூக்கி கழட்டி வைக்கிறோம். ஆனா தலை அப்படிங்கிறது நம்மளுடைய சொரூபம். நம்மளுடைய சொரூபமா இல்லைன்னா சில பேர் அதை வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்துடுவார். கிளாஸுக்கு தான் பேனாவை மறந்துட்டு வர்றது. அதே போல தலையோ கையையோ வீட்டில் வச்சுட்டு வந்துடுவார், வந்து இங்கே வேற யார்கிட்டயாவது கை கேட்பார். அப்படி இல்லை, காரணம் என்ன, நம்முடைய சொரூபம். அப்படி சம்சாரம் நம்முடைய சொரூபமாக இருந்தால் நாம வந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலையே அடைய முடியாது. காரணம் என்ன, அது நம்முடைய நேச்சர். ஆனால் அது நம்முடைய சொரூபம் அல்ல, அது ஜீவனுடைய சொரூபம் சம்சாரியாக இருப்பது அல்ல. பிறகு பிரம்மத்தை பற்றி, ஜீவனுக்கு தன்னை பற்றிய உண்மை தெரியாததனுடைய விளைவாக, அந்த அஞ்ஞானத்தின் விளைவாக
அவனுக்கு இந்த சம்சாரம் தன்னிடம் சேர்ந்துள்ளது. இந்த அஞ்ஞானம் எங்க வந்தது, எப்ப வந்ததுன்னு கேள்வி வரும் பொழுது, இதுதான் எப்ப வந்ததுன்னு சொல்ல முடியாது. இதனுடைய தோற்றத்தை சொல்ல முடியாது. இந்த ஜீவனுக்கு அஞ்ஞானம் பிறக்கும் பொழுதே வந்துள்ளது. அந்த அஞ்ஞானத்தின் விளைவாக இந்த சம்சாரமும் அவனிடம் சேர்ந்துள்ளது. ஆகவே என்ன சொல்றோம், இந்த சம்சாரத்தை நம்மால நீக்க முடியும். அதை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமான அஞ்ஞானத்தையும் நீக்க வேண்டும். அந்த அஞ்ஞானத்தை நீக்கிறது தான் உபனிஷத்துங்கிற சாஸ்திரம். இப்ப நமக்கு அந்த அஞ்ஞான நீக்கிறது பிறகு பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல நம்முடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, சம்சாரம் அப்படிங்கிறது ஜீவனுடைய இயற்கை அல்ல, ஜீவனிடம் கொடுக்கப்பட்ட ஒன்று. பிறக்கும் பொழுதே அந்த ஜீவனுக்கு சம்சாரம் என்ற ஒன்று வந்துள்ளது. அதுதான் அடுத்த பகுதி. இப்பொழுது அடுத்த பகுதியை பார்ப்போம். தாயேதா தேவதாஹ சிருஷ்டாக பார்த்துட்டோம். இந்த தேவதைகள் எல்லாம் இப்பொழுது படைக்கப்பட்டு விட்டது. இந்த இடத்துல தேவதைகள்னா எல்லா ஜீவர்கள். சரி, படைச்ச ஜீவர் என்ன ஆனா, அஸ்மின் மகத்யர்ணவே பிராபதன். இந்த மகத்தின பெரிய அர்ணவம்னா கடல், இந்த பெரிய சம்சார கடலில் வீழ்ந்து விட்டான். சரி, என்ன அந்த சம்சார கடல், சம்சாரம்ங்கிறது என்ன? இந்த சம்சாரகங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல உபனிஷத் கொடுக்கிற சொல் என்ன, தம் அசனா பிபாசாபியாம் அன்வார்ஜது. தம் என்றால் அந்த விராட் சரீரத்தில் இருக்கின்ற அனைத்து தேவதைகளையும். ஏன்னா அந்த விராட்டுங்கிற பெரிய சரீரத்திற்குள்ளதான் எல்லா தேவதைகளும் இருக்கு, எல்லா ஜீவர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஜீவர்களை அசனா பிபாசாபியாம், அசனாயா அப்படின்னு சொன்னா பசி என்று பொருள். பிபாசா என்றால் தாகம். அசனா பிபாசாபியாம் என்றால் பசி தாகத்துடன். அன்வவார்ஜது, இறைவன் ஜீவர்களிடத்தில் பசிதாகத்தை பொருத்தினார், பசிதாகத்துடன் ஜீவர்களை சேர்த்தார். அதாவது தேவதைகள்னா ஜீவர்கள், ஜீவர்களை படைச்சிட்டு பகவான் என்ன பண்ணாரா, அந்த ஜீவர்களுக்கு பசிதாகத்தை கொடுத்தார். அவங்களுக்கு பசியையும் தாகத்தையும் கொடுத்துட்டாராம். இந்த இடத்துல என்ன எப்படி சொல்லப்பட்டுள்ளது, அந்த ஜீவர்களிடத்தில் இவர் பசி தாகத்தை சேர்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு, அன்வவார்ஜதுன இணைத்தார், இந்த ஜீவர்களை பசி தாகத்துடன் இணைத்தார். இங்க பசி தாகம்ங்கிறது சம்சாரக, உண்மையிலேயே பசி தாகம் தான் சம்சாரம். யாராவது ஏதாவது அதர்மம் பண்ணுனா கேட்டா என்ன சொல்வார்கள், இதெல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தேன அப்படின்னு சொல்வார்கள். இந்த பசி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்வார்கள். அல்லது ஏன் இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள்னா, இதெல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்குன்னு சொல்ற, அது ஒரு ஜான் கிடையாது, அது ஒரு ஜான் தான், ஆனால் அதில் எவ்வளவு கொட்டினாலும் போயிட்டே இருக்கு. ஒருவருக்கு 60 வயசு ஆயிருக்குன்னா எத்தனை டன் இட்லி சாப்பிட்ருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க, அது ஒரு ஜானா என்ன. அதுக்குள்ளே எவ்வளவு போட்டாலும் சில மணி நேரத்துக்கு, சில பேர்த்துக்கு 6 மணி நேரம், சில பேர்த்துக்கு 1 மணி நேரம் தான், அவ்வளோ தூரம் அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அது வந்து வேக்கம், அது வெற்றிடமாகவே இருக்கு. இப்போ பசி தாகம் அப்படிங்கிறதா சம்சாரம். நம்ம ஜஸ்ட் கற்பனை பண்ணி பார்ப்போம், இந்த நிமிஷத்துலேருந்து நமக்கு பசி தாகம் இல்லைன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும், நம்ம தான் ராஜா அவ்வளோதான். பசி தாகம்னு நமக்கு வரலைன்னா என்ன ஆகும், ஃபுட் இண்டஸ்ட்ரியே என்ன ஆகும்னா, அக்ரிகல்ச்சரே இருக்க என்ன ஆகும், பசி தாகம்ங்கிறது இல்லை, நான் உலகமே அழிஞ்சிடற மாதிரி நமக்கு தோன்றும் அந்த பசி தாகம். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, உடல் பசிங்கிறது ரொம்ப கிராஸ், வயிற்று பசிங்கிறது ரொம்ப கிராஸாக இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கிராஸான உணவை தான் கொடுக்கணும். அதாவது அதற்கும் அதற்கும் தான் நம்ம மேட்ச் பண்ணணும். யஜ்ஞானு ரூபோ பலிகின்னு சொல்லுவார்கள், யஜ்ஞானுக்கு தகுந்த மாதிரி பலி கொடுக்கணும். இப்போ நம்முடைய
ஸ்தூலமான வயிற்றுல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டால் ஸ்தூலமான பொருளை கொண்டு வந்து நம்ம போடணும். மனசுல ஏற்படுகின்ற பசி, அதுக்கு என்னன்னா அதுக்கு ஸ்தூலமான பொருளை போட முடியாது. மனம் சூக்ஷ்மமானது, மனதினுடைய பசி அப்படிங்கிறது வந்து ஆசை. மனது எதை ஆசைப்படுதோ அது மனதினுடைய பசி. அந்த பசிக்கு அதற்கு தகுந்த உணவை கொடுக்கணும். வயிற்றுக்கு ஒரே ஒரு துவாரம்தான் இருக்கு, வாய் தான் இருக்கு. வாய் மூலமா தான் நம்ம வயிற்றுக்கு உணவை கொடுப்போம். மனசுக்கு வந்து ஐந்து இந்திரியங்கள் வழியாக நாம் உணவை கொடுக்கின்றோம். கண்ணு வழியா மனசுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், காது வழியா சாப்பாடு கொடுக்கிறோம். சாப்பாடுன்னு என்ன, காது வழியா சப்தம் இசைய கொடுக்கிறோம், வார்த்தைகளை கொடுக்கிறோம், கண் வழியா உருவங்களை கொடுக்கிறோம். அப்படி ஐந்து இந்திரியங்கள் வழியாக மனம் என்கின்ற ஒரு உடலுக்கு ஏற்படும் பசிக்கு நாம் தீனியை கொடுக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் என்னன்னா விஷயங்கள். விஷயங்களை கொடுத்து மனசினுடைய பசியை நீக்கிட்டே இருக்கிறோம். அப்பப்போ வயிற்று பசியை வந்து அதுவும் ஸ்தூலமான அன்னத்தை கொடுத்து, உணவை கொடுத்து நாம் நீக்கி கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த இடத்துல ஜீவன் சம்சாரத்தில் வீழ்ந்தாள்னு சொல்லி அதற்கு அடுத்த ஸ்டேட்மெண்டா சம்சாரம்ங்கிறது என்ன, ஜீவனிடத்தில் இருக்கின்ற பசி தாகம். ஸ்தூல பசி தாகம் நமக்கு தெரியும், சூக்ஷ்மமான மனதுக்கு இருக்கிற பசி தாகம்ங்கிறது மனதினுடைய நிறைவின்மை. மனசு நிறைஞ்சிருந்தா பசிக்காது, மனசு நிறையல அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம இடத்துல இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒண்ணு வேணும்னு நம்ம கேக்குறமே அப்படின்னு என்ன, நம்ம ஏழை. ஒருத்தருக்கு எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் எனக்கு இனி ஒன்று வேணும்னு கேட்கும் பொழுது அந்த பொருள் அவனை நிறைக்கவில்லை, எந்த பொருளும் அவனை நிறைக்கவில்லை. பிற காரணம் என்ன, அது நிறைஞ்சிருந்ததுன்னா எனக்கு இனி ஒன்று வேணும்னு கேட்க மாட்டான். நிறைக்காததுனால தான் ஆசை உருவாகின்றது, அந்த ஆசை தான் பசி. இனி அடுத்தது, அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றோம். இப்ப ஜீவனுக்கு வந்து பசி வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம குறிப்பா மனசை பத்தி, மனோ லெவல்ல இருக்கிறோம். தேவதைகள் எல்லாம் சூக்ஷ்மமானவர்கள், கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மமான தேவதைகள். இப்ப ஜீவன்கிற சொல்லல யார் இருக்கா, மனதை உடைய ஒரு தத்துவம், மனதுடன் கூடிய அறிவு சொரூபம் சிதாபாசனும் மனசும் ஜீவன். இப்ப அவனுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா பசி அப்படிங்கறது ஒண்ணு போயாச்சு. யாருக்கு, மனதை உடைய ஜீவனுக்கு. இப்ப அந்த பசியை வந்து அவன் என்ன பண்ணணும், நீக்கணும். அதற்கு அவன் என்ன பண்ணணும், உணவை உட்கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஜீவன் வந்து அந்த ஈஸ்வரனிடம் பேசுற மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட், அந்த தேவதைகள் எல்லாம் இப்ப பகவானிடம் பேசுகின்றார். இப்ப டயலாக் ஆரம்பிக்குது, யாருக்குன்னா பகவானுக்கும் அந்த தேவதைகளுக்கும். பகவான் என்ன பண்றார், தேவதைகளை எல்லாம் படைச்சிட்டு, தேவதைகள்னா யாரோ நினைக்க வேண்டாம், நம்ம எல்லாம் தான், எல்லா ஜீவர்களையும் படைச்சிட்டு அந்த நமக்கு வந்து பசி தாகத்தை கொடுத்துட்டார். இப்ப நமக்கு பிசிக்கல் பாடி இல்லை, நம்ம வந்து மனோ லெவல்ல இருக்கிற மனசு தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மனசுக்குள்ள பசி வந்தாச்சு, ஆசை வந்தாச்சு, பசி வந்தாச்சு. உடனே நம்ம வந்து அந்த பகவான் கிட்ட கேட்கிறோம், இனி வந்து பேசாம இருந்திருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன், என்னை சம்சாரத்தில் வீழ்கடிக்க வச்சு பசியை கொடுத்துட்டேன், பிறகு நான் என்ன பண்ணணும், அந்த பசியை நீக்குவதற்கு எனக்கு ஒரு உடல் வேண்டும், எனக்கு ஒரு உடல் இருந்தால் தான் அந்த உடலில் இருந்து என்னுடைய பசியை நான் நீக்க முடியும். ஏன்னா உலகம் இருக்குது, வெளியே உணவு இருக்குது, அந்த உணவை நான் வந்து வெறும் மனதுனால மட்டும் அனுபவிக்க முடியாது, எனக்கு இந்திரியங்கள் வேணும், அதற்கு இருக்கிற கோளகம் உடல் எல்லாம் வேணும். அந்த உடலை கொடுத்தீர்கள் என்றால் நான் அந்த உடலுக்குள்ள என்ன நான் உள்ள புகுந்து அந்த உடல்ல இருந்து என்னுடைய பசி தாகத்தை நான் நீக்கி கொள்வேன் அப்படின்னு ஜீவர்கள் இறைவனிடத்தில், படைத்த இறைவனிடத்தில் உடலை இப்பொழுது வேண்டுகின்றார்கள். அதாவது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பிசாசையை இப்போ உதாரணமா எடுத்துக்கிறோம். பயந்துக்க வேண்டாம் பிசாசு, ஆனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்காக. இப்போ பிசாசு பேய் அப்படின்னா என்ன அர்த்தம்,
சில பேருக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படி ஒண்ணு இருக்கா? என்ன எக்ஸாம்பிளா சொல்லும் போது ஏதோ இருக்கிற மாதிரி சொல்கிறீர்கள். என்ன பேய் பிசாச கண்டு நம்ம பயந்துக்க வேண்டாம், காரணம் அதான் நம்ம தான், நம்மளே தான், இந்த ஸ்தூல உடல் இல்லாத நம்ம தான். இப்ப வந்து ஒரு ஜீவன் வந்து அகால மரணத்தை அடைந்து விட்டார், அவனுக்கு பிராரப்த கர்மம் இத்தனை வருஷம் இருக்கணும்னு இருக்கு, ஆக்சிடென்ட்லயோ மர்டர்லயோ இறந்துட்டான். அப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, வேற லோகத்துக்கு போக முடியாம ஸ்தூல சரீரம் கிடைக்காமல் வெறும் சூக்ஷ்ம சரீரத்துல மட்டும் சஞ்சரித்து கொண்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவனுக்கு ஸ்தூல உடல் இல்லை, ஆனா மனசுல எத்தனையோ ஆசைகள். அப்ப அவன் எதை தேடுவான், உடல் வேண்டும்னு தேடுவான். காரணம் என்ன, அந்த உடல்ல போனாதான் மனசில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இப்போ மனசில் ஆசை இருந்தா அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம், சூழ்நிலையை தேடுகின்றோம். கொஞ்சம் கூலாக இருக்கணும், சம்மரில் கொஞ்சம் கூலாக எங்க இருக்கணும்னு என்ன பண்றோம், உடனே நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம். காரணம் என்ன, மனசில் ஆசை இருக்கு, அந்த ஆசையை வெளிப்படுத்துறதுக்கான என்வரான்மெண்ட் அந்த சூழ்நிலையை நாடி நம்ம போகிறோம். அதே போல ஒரு பிசாசு எப்படி ஸ்தூல சரீரத்துக்கு ஏங்கி இருக்குமோ அதே போல ஜீவர்கள் எல்லாமே நம்மளுடைய ஒரிஜினல் நம்ம எல்லாம் பிசாசுக தான். என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஸ்தூல சரீரம் கிடைக்காத நாம் ஸ்தூல சரீரம் வேண்டும்னு பகவானிடம் கேட்கிறோம். அதுதான் அடுத்த போர்ஷன். தாகா ஏனம் அப்ருவன், தாகான தேவதாகா இந்த தேவதைகள், ஏனம் பரமேஸ்வரம் இந்த பரமேஸ்வரனிடத்தில், அப்ருவன் இவ்விதம் பேசினார்கள், இவ்விதம் தேவதைகள் பரமேஸ்வரனிடம் பேசினார்கள். இப்ப வந்து இந்த தேவர்கள், தேவர்கள்னா நம்மை போன்ற ஜீவர்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கின்றார்கள், பகவானால் படைக்கப்பட்டார்கள். அந்த தேவர்கள் அல்லது ஜீவர்கள் வாழக்கூடிய இடமும் படைக்கப்பட்டாச்சு, வீடும் கட்டி ரெடியா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் அனுபவிக்கின்ற தேவர்களும் ரெடியா இருந்தாச்சு. ஆனா அந்த தேவர்கள் தன்னுடைய ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளிப்படுத்த இடம் கிடையாது, உடல் கிடையாது. அந்த ஸ்டேஜில் இறைவனிடம் கேட்கின்றார்கள், ஏனம் ஈஸ்வரம் அப்ருவன்ன இவ்விதம் கேட்கின்றார்கள். என்ன வேண்டுகின்றார்கள், ஆயதனம் நக பிரஜாநீஹி. நக அப்படின்னா எங்களுக்கு, ஜீவர்களாகிய எங்களுக்கு ஆயதனம், ஆயதனம்னா இருப்பிடம் அர்த்தம். இந்த இடத்துல ஸ்தூல சரீரம், இந்த இடத்துல உடல், பிசிக்கல் பாடி, உடல். பிரஜாநீஹினா கொடுங்கள், அலாட் பண்ணுங்க அர்த்தம். பிரஜானிகினா அலாட்மெண்ட், அலாட் பண்ணுங்க அர்த்தம். எங்காவது போனா நமக்கு ரூம் அலாட் பண்றாங்கல்ல, அதே போல எங்களுக்குள்ள ஆசை இருக்கு, அந்த ஆசையை நீங்க கொடுத்துட்டீங்க. கொடுத்த உடனே அந்த ஜீவர்கள் ஒரு அபூர்ணத்துவம், நிறைவின்மையை அனுபவிக்கின்றார்கள். சரி, அந்த ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் தேவை. அதாவது எங்களுக்கு இந்த இடத்துல ஆசைனா பசி, எங்களுக்கு பசி தாகத்தை கொடுத்துட்டீங்க, அந்த பசி தாகத்தை போக்கி கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு இடம் தேவை. பிறகு எதற்கு ஒரு ஆயத்தனம், உடலை நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதையே ஜீவர்கள் விளக்குகின்றார்கள். எஸ்மின் பிரதிதிஷ்டிதாகா, எஸ்மின்ன எந்த உடலில் இருந்து கொண்டு, அன்னம் அதாம இதி, அன்னம் அதாம, அன்னம்னா உணவை, அதாமன்னா சாப்பிடுவோமோ, எந்த உடலில் இருந்து கொண்டு நாங்கள் உணவை எடுத்து கொள்வோமோ, உணவை நாங்கள் உட்கொண்டு எங்களுடைய பசிதாகத்தை நீக்குவோமோ, அப்படிப்பட்ட உடலை எங்களுக்கு கொடுங்கள். அதாவது இதை நம்ம அப்படியே சிம்பிளா படிச்சோம்னா, தேவதைகள் படைக்கப்பட்டார்கள், அந்த தேவதைகள் சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள், அதனுடைய பொருள் அவர்களிடத்தில் பசிதாகத்தை இறைவன் சேர்த்து வைத்தார். பசிதாகத்தை அடைந்த அந்த தேவதைகள் இறைவனிடத்தில்
நாங்கள் பசிதாகத்தை போக்கிக் கொள்ள எங்களுக்கு உடலை கொடுங்கள். நாங்கள் வந்து இப்போ சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடி வேணும், அதில் போய் நாங்கள் இருந்து எங்களுக்குள் இருக்கிற பசிதாகத்தை நாங்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு தேவதைகள்னா இங்கே ஜீவர்கள் கேட்கின்றார்கள். இப்போ ஜீவர் தெளிவாக சொல்கிறார்கள், எங்களுக்கு பசி வந்தாச்சு, 12 மணி ஆக போகுது, எங்களுக்கெல்லாம் பசி வந்தாச்சு, நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடணும், அதனால கிளாஸை விட்டுருங்கன்னு இங்கே நீங்கள் சொல்லலாம். அங்கே என்ன சொல்வார்கள், எங்களுக்கு பசி வந்திருக்கு, அதனால் என்ன பண்ணணும்னா அந்த பசியை போக்கிக்கணும், அதற்காக எங்களுக்கு ஒரு உடல் தேவை, அவ்வளவுதான் இங்கே வந்திருக்கு. இதற்கு அப்புறம் என்ன கதை நடக்குதுன்னு சஸ்பென்ஸாக விட்டுட்டு போக வேண்டாம், சுருக்கமாக சொல்லிட்டு பிறகு வந்து நம்ம அந்த என்ன கதைன்னு பார்ப்போம். என்ன நடக்குதுங்கிறத சாரத்தை பார்த்துருவோம், பிறகு மந்திரம் எல்லாம் ரொம்ப சுலபம். உடனே பகவான் என்ன பண்ணார், இந்த ஜீவர்களுக்கு உடம்பு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு பசு ஒரு மாடினுடைய சரீரத்தை கொண்டு வந்து காமிச்சு, நீங்க இதுக்குள்ள போய் இருந்து நீங்க பசிதாகத்தை எல்லாம் தீர்த்து கொள்கிறீர்களான்னு கேட்கின்றார்கள். உடனே அந்த ஜீவர்கள் வந்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்றாங்க, இந்த பாடிக்குள்ள போனா நம்மளோட இருக்கிற ஆசைக்கு பசிதாகத்தை தீர்த்து நிறைவை அடைய முடியுமான்னு. உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இந்த பாடி எங்களுக்கு ஒத்து வராது, இதை விட கொஞ்சம் பெட்டர் பாடி வேணும். உடனே அடுத்தது குதிரையை கொண்டு வந்து நிறுத்துறாரு பகவான், இந்த குதிரையினுடைய பாடி எப்படி உங்களுக்கு சூட் ஆகுமா, இது கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு, இது ஆகுமா இது ஆகுமாங்கிற மாதிரி. உடனே அந்த ஜீவர்கள்லாம் பார்க்குறாங்க, குதிரை வந்து பசுவை விட கொஞ்சம் நல்லா ஓடலாம் ஆடலாம், அது வேற தான், இருந்தாலும் எங்களுக்கு ஒத்து வராது, எங்களுக்கு இருக்கிற ஆசைக்கு இந்த குதிரையினுடைய உடம்பெல்லாம் பத்தாதுன்னு. உடனே அடுத்ததாக மனித சரீரத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு. உடனே அதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஜீவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் பெஸ்ட் பாடி, இது எங்களுக்கு ஃபிட், காரணம் இதில் போய் நாங்கள் என்ன வேணாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டால் குதிரையாம் இருக்கலாம் நரியாம் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதான் சொல்லுவார், ஒரு மகான் ரோட்டில் படுத்துட்டு இருந்தாராம், ஒருத்தன் போகும்போது ஏதோ நரி போகுதுன்னாராம், ஒருத்தன் போகும்போது இதோ நாய் போகுதுன்னு சொன்னாராம், வள்ளலார் போகும்போதே மனுஷன் போகிறான்னு சொன்னாராம். அப்படி மனுஷ சரீரத்திலேருந்து எந்த குணத்தில் வேணாலும் இருக்கலாம். உடனே மனுஷ சரீரத்தை கொடுத்த உடனே அந்த தேவதைகளெல்லாம் சுக்ருதம் இஸ் அ பெஸ்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறார்கள். சொல்லி மனித சரீரத்துக்குள் இந்த தேவதைகளெல்லாம் போய் அந்தந்த இந்திரியத்திற்குள்ள அந்தந்த தேவதைகள் சென்று மனுஷனுக்குள்ளே இருந்து அவர்கள் சம்சாரிகளாக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். இதுதான் இனி வர இருக்கின்ற பகுதி, அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.